பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். லவ்விங் கிரீட்டிங்ஸ் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் இந்த வேளையில எனக்கு ஒரு வார்த்தையை பேசினார். At this time God spoke to us a word. ஒரு அன்பு தேவனுடைய பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, As we were praying for a wonderful God's son, கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். God gave this word. அதே வார்த்தையை, And the same word, உங்களுக்கும் கொடுக்கும்படி கர்த்தர் ஏவினபடியினாலே இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். Because God inspired us to just say the same word to you people, we have come here to share the word. ஆதியாகமம் 21 அதிகாரம் 17 வசனம். Genesis chapter 21 and verse 17. அதுல நான் பாதியிலிருந்து படிக்கிறேன். I'm going to read from the half. பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். Amen. Do not be afraid, but God heard the boy crying. என கண்பானவர்களே, My dear beloved, ஆண்டவர் இந்த வேளையில நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை, What God is speaking about, பயப்படாத, Do not be afraid. பிரச்சனை இருக்கிற இடத்துல உன் சத்தத்தை நான் கேட்டேன். At the midst of the problem, I heard your crying or the sound. எந்த வனாந்தரத்திலிருந்து நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயோ, From whichever deserted situation you are calling upon me, எந்த நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து நீ கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயோ, From which place you are so hopeless and you call upon me, அந்த இடத்திலிருந்து நான் உன் சத்தத்தை கேட்கிறேன். And from that point, I hear your voice. எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். We all know about this incident. இஸ்மவேலையும் ஆகாரையும் ஆபிரகாம் ஒரு துருத்தி தண்ணிய கொடுத்து அனுப்பி விடுகிறார். Now Abraham is sending Hagar and Ishmael giving just one bag of water. அந்த துருத்தி தண்ணி கொஞ்ச நேரத்துல வனாந்தரத்துல செலவாகி விடுகிறது. After the container of water is gone, எங்க போறதுன்னு தெரியல. They don't know where to go. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். They just wandered in the wilderness. அங்க பிள்ளை அழுகிறது. There the boy is crying. என்ன செய்வதென்று தெரியவில்லை. Now she do not know what to do. என்ன கண்பானவர்களே, My dear beloved, சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற இந்த கடைசி சோர்ஸும் முடிஞ்சு போயிடும். Even in our life too, the last source would have just gone away. கடைசியா இருந்த நம்பிக்கையும் போயிடும். The last hopeful situation முன்னேறுவதற்கு இருந்த நம்பிக்கை போயிடும். Maybe that is the hope we have, something that we may just come out. என்ன செய்வதென்று தெரியாம வனாந்தரத்தில் அலைவது போல எங்க போறேன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருப்போம். And we do not know what to do and we just wander in the wilderness. ஆனா ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். But one thing we should know. நம்மை நேசித்த கர்த்தர், The one who loved us, அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். He watch over us. அவர் நம்மை காண்கிற தேவன். And he sees us. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். And he hears our cry. ஆகார் ஜெபிக்கவில்லை. Hagar did not pray. சில நேரத்துல சில சூழ்நிலையில நமக்கு ஜெபம் பண்ணவே முடியல. Sometimes in our situations we cannot able to pray. ஆகார் அங்க ஜெபிக்கல. Here Hagar is not praying. பிள்ளையின் சத்தத்தை, அழுகிற சத்தத்தை கேட்க முடியாம அம்பு பாயிர தூரத்துல நின்று கொண்டிருக்கிறார். Now she can't able to hear the boy crying, so she just ran away from him and she is crying from her side. அந்த நேரத்துல கர்த்தர் வந்து கூப்பிடுகிறார். That time God is coming and calling her. Hallelujah. Hallelujah. இன்னைக்கும் அதே தேவன் வந்திருக்கிறார். The same God has appeared even today. எந்த சூழ்நிலையில நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க? In what situation you are crying today? எந்த சூழ்நிலையில என்ன செய்வதென்று தெரியாம தவித்து கொண்டிருக்கிறீங்க? In what situation you are just struggling what to do? கர்த்தர் வந்திருக்கிறார். God has come to you. உங்க சத்தத்தை கேட்டிருக்கிறார். He has heard your cry. உங்க பெருமூச்சை கேட்டிருக்கிறார். He heard your breath. இஸ்ரவேல் மக்களின் பெருமூச்சை கேட்ட கர்த்தர், The one who heard the breath of Israelites, உங்களுடைய பெருமூச்சை கேட்டு வந்திருக்கிறார். He has come down to hear your breath. Hallelujah. Hallelujah. என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened? ஆண்டவர் 19 வசனத்துல வாசிக்கிறேன். Verse 19 we read like, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். Then God opened Hagar's eyes. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். And she saw a well full of water, she quickly filled her water container and gave the boy. பக்கத்துல தான் கர்த்தர் அந்த சொல்யூஷனை வச்சிருந்தார். Very near to her God
God kept the solution. பக்கத்துல தான் அதுக்கு விடை இருந்தது. Very near to the her she had an answer. உங்களுக்கு ஆன்சர் பக்கத்துல தான் இருக்கு. Your answer is very near to you. ரொம்ப கிட்ட இருக்கு. Very near to you. நீங்க அதை பெற போறீங்க. You are going to receive it. உங்களுக்கு வெற்றி பக்கத்துல தான் இருக்கு. Your victory is very near to you. நீங்க நினைக்கல நான் வனாந்திரத்துல அலைந்து கொண்டிருக்கிறேனே. You may think oh I am this wilderness chase. ஆண்டவர் சொல்றாரு அதே வனாந்திரத்துல உனக்கு வெற்றியை வைத்திருக்கிறேன். God is saying in the same desert I have kept அதே வனாந்திரத்துல உனக்கு தேவையான தண்ணீரை வைத்திருக்கிறேன். And in the same desert I have kept the water which is needed for you. Hallelujah. Hallelujah. God is going to open your eyes. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய கதவுகளை திறக்க போகிறார். God is going to open the doors to do the miracle in your life. Hallelujah. Hallelujah. சோர்ந்து போக வேண்டாம். Don't go weary. சோர்ந்து போக வேண்டாம். Don't go weary. இன்னைக்கு சூழ்நிலையை மாற்றுகிறார். Today God is changing the situation. Amen. Amen. Hallelujah. Hallelujah. மறுபடியும் படிக்கட்டும். Again let me read. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துருவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். 19th verse then God opened Hagar's eyes and she saw a well full of water. She quickly filled her water container and gave the boy a drink. இப்போ உங்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும்படி வந்திருக்கிறார். Right now God has come to change your situation. கண்களை திறக்க போகிறார். Right now he is going to open your eyes. நிலைமை இப்ப மாற போகிறது. Right now your situation is going to change. வார்த்தை உங்களுக்கு தான். This word is for you. எல்லாம் முடிஞ்சு போன நிலைமையில உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு தான். Oh you thought everything is over. It is for you. The word தாமதிப்பதில்லை not delay anymore. கண்களை திறக்கிறார். God is opening your eyes. பக்கத்துல வச்சிருக்கிற வெற்றியை உங்களுக்கு தருகிறார். Amen. He is giving the victory which he has near to you. Hallelujah. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. ஜெபம் பண்ணட்டுமா? Can I pray for you? தகப்பனே உமக்கு நன்றி. God thank you Lord. இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். In Jesus name I pray for each one of நீங்க சொன்னீங்க watch Lord. என் பிள்ளைகள் வனாந்தரத்துல அலைந்து கொண்டிருக்கிற நிலைமையில அவருடைய சத்தத்தை நான் கேட்டு அற்புதத்தை செய்வேன் என்று சொன்னீங்க. You told I will do the miracle when my people were just wandering in the wilderness. எனக்கு ஜெபிக்கணும்னு தெரியலையே ஆண்டவரே. They don't know how to pray for you. எப்படி உமிடத்துல நான் சொல்லணும்னு தெரியலையே ஆண்டவரே. They don't know how I was எவ்வளவு நான் ஜெபித்து விட்டு. I prayed Lord. ஒண்ணுமே நடக்கலையே. Nothing is happening. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்க. Right now the power of the Lord come down. கண்களை திறங்க. Right now open their eyes Lord. இப்பொழுதே அற்புதங்களை செய்யுங்க. Right now do the Bless your people, Lord. பெரிய காரியங்களை செய். Do great things, Father. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. Amen. In Jesus name we pray. Amen. Amen. ஒரு பெரிய ஒரு பாதை தேவ பிள்ளைகளுக்கு திறக்கப்படும். Praise the Lord. நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. இதை எப்படி நான் செய்யணும்? இதை எப்படி நான் வந்து நிறைவேற்ற முடியும்? நான் ஆண்டவர் உங்களுக்கான பெரிய பாதை அது ஒரு கிரேட் திங். ஒரு ஒரு பெரிய ஒரு கதவை தேவன் திறக்கிறார். Praise the Lord. Amen. Amen. Praise the Lord. அவருடைய வழிகள் அது ஆராய்ந்து அறிய முடியாது. அதிசயமாய் நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். Praise the Lord. Amen. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Wonderful. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. God will bless you. சோ நாளையில இருந்து 9:30 க்கு நம்முடைய லைவ் நைட் 9:30 க்கு நம்முடைய லைவ் இருக்கும். From tomorrow onwards God will bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.